குட் மார்னிங் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம போன மேக்ஸ் கிளாஸில் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன்றில் சிக்ஸ்த் திசம்பரைக்கும் பார்த்துருப்போம் ஓகேங்களா இந்த எக்ஸசைஸில் சிக்ஸ்த் திசம்பர் வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போது செவன்த்ஸம்பர் பார்க்கலாம் பாருங்க கொடுக்கப்பட்ட R, Q ஆனது சதுரம் மற்றும் ஆங்கிள் degree M, டிகிரி N, 90 டிகிரி எனவே கீழ்கின்றவற்றை நிரூபிக்கவும் ஓகேங்களா இந்த எங்கள் நைன்டி டிகிரின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு சதுரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனில் கீழ்கொன்று நிரூபிக்கவும் முக்கோணம் எல்ஓபி எல்ஓபி சிம்லர் டு முக்கோணம் கியூஎம்ஓ ஓகேங்களா அடுத்தது செகண்டு எல்ஓபி சிம்லர் டு முக்கோணம் ஆர்பிஎன் ஓகேங்களா முக்கோணம் கியூஎம்ஓ சிம்லர் டு முக்கோணம் ஆர்பிஎன் அடுத்தது இன்ட்டு இதில் பாருங்கள் பாருங்கள் லெஃப்ட் ஹண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இப்போ ரைட்ஹண்ட் சைடு வந்து ஃப்ரம் ஒன்னும் ரெண்டு கம்பேர் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹண்ட் சைடு ஈகாக இருந்தாலும் ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஆன்சர் ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு செகண்டு செகண்டு ப்ரூவ் பண்ணுங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல் ஓபி இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஓபி தான் அப்போ ரெண்டு சான்போர்டில் லெஃப்ட் ஹண்ட் சைடு ஈகாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவல் அப்படின்ட்டு ஆன்சர் ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா இதில் பாருங்கள் எம் முக்கோணத்தில் பாருங்கள் இந்த ஆங்கிள் நைன்டி டிகிரி அப்படிங்கிறாங்க இது எல் அப்புறம் இதை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு சதுரம் வரைஞ்சிருக்காங்க கொடுத்துருக்க கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ப்ரூவ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதான் கொஸ்டினை ரீட் கொஷின் ரைட் பண்ணியிருக்கேன் நான் கொடுக்கப்பட்ட முக்கோணத்தில் ஓபி ஆர்கியூ ஆனது சதுரம் மற்றும் மேலே நைன்ட்டி டிகிரி கே என்று நிரூபிக்கவும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் முக்கோணம் எல்ஓபி இதை வந்து ஆன்சர் நம்ம சிம்லர்ன்னு சொல்லணும் முக்கோணம் எல்ஓபி அண்டு முக்கோணம் என்ன முடியுமா உனக்கு என்ன வேணும் டீ டீ வைக்கலாம் ஆனால் எதாவது விரும்பினேன் முக்கோணம் இது ஃபஸ்ட் ரெண்டு எடுத்துக்கோங்க முக்கோணம் எல்ஓபி மற்றும் முக்கோணம் கியூஎம்ஓ அப்போ எல்ஓபி அப்படின்னா இந்த முக்கோணம் ஓஎம் கியூன்னா இந்த முக்கோணம் அடுத்தது பிஆர் இந்த முக்கோணம் இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இது ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இது மூணுன்னு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு பத்த முக்கோண்கள் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது ஒன்று மூணு ஒத்த முக்கோணுங்கள் அப்படின்னு சொல்லணும் அதுதான் கான்செப்ட்டு அடுத்தது ஓ ரெண்டு மூணு இது ஒன்று இது ரெண்டு இது மூணு ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஒத்த முக்கணுங்கள்னு சொல்லணும் அடுத்து ஒன்று மூணு சொல்லணும் அடுத்தது ரெண்டு மூணு அத்த முக்கணுங்கன்னு சொல்லணும் இது ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு இது வந்து ஒன்று மூணு இது வந்து ரெண்டு மூணு ஓகேங்களா இந்த மூணு கான்செப்ட்டு நம்ம சொல்லணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் முக்கானம் எல்ஓபி மற்றும் இதை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம் இந்த சிம்லருங்கிற வேர் எடுத்துகிட்டு முக்கோணம் க்யூஎம் பிஓ க்யூஎம்ஓ அப்படின்னு எடுத்துக்காங்க இது அப்படியே யூஸ் பண்ணி எல்ஓபி நம்ம லெட்டர் எப்பயுமே இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறப்போ எல் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும் இப்படி தான் வரணும் லெஃப்ட்ஹேண்ட் சைடு வந்து இப்படி வரணும் மற்றும் முக்கோணம் ஓஎம் க்யூ டயக்ராம் ட்ரா பண்ணிக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லைங்கிற இந்த இதில் எல் நைன்டி டிகிரி இதில் க்யூ நைன்டி டிகிரி க்யூ நைன்டி டிகிரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் க்யூ நைன்டி டிகிரி அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த கோணங்கள் இந்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் ஒரு இப்படி சைடு இருக்குன்னா இந்த கோணங்கள் இந்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் இதுவும் இதுவும் ஒத்த கோணங்கள் இப்போ இது இது ஒத்த கோணங்கள் இது இதுவும் ஒத்த கோணங்கள் அப்படின்னு எழுதிக்கலாம் எல்வோபிதான் இங்கே பாருங்கள் இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும் எல்ஓபி ஓஎம்கியூ அத்தக்கோணுங்கள் டயர் ஃபோர் முக்கோணம் எல்வோபி சிம்லர் டு முக்கோணம் க்யூஎம்ஓ பை ஏஏ விதிமுறை பை போடாங்க ஏஏ விதிமுறைன்னு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு செகண்ட் பாருங்கள் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க முக்கோணம் எல்வோபி முக்கோணம் ஆர்பிஎன் இந்த டயக்ராம் இந்த மாதிரி டயக்ராமை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டயக்ராமை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இங்கே போட்டிருக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் எல் நைன்டி டிகிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல் நைன்டி டிகிரி இதில் அப்புறம் என்ன நைன்டி டிகிரி ஆர் நைன்டி டிகிரி எல் நைன்டி டிகிரி ஆர் நைன்டி டிகிரி இதில் இந்த ப ஏங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நைன்டி டிகிரி வரும் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க இது நைன்ட்டி டிகிரி இதுவும் நைன்ட்டி டிகிரி ஓகேங்களா ஆர் நைன்டி டிகிரி அப்புறம் இது ஒத்த கோணங்கள் எது எது இதுவும் பி இதுவும் என்ன எத் என்ன ஒத்த கோணங்கள் ஓகேங்களா என்ன ஒத்த கோணங்கள் எல்ஓபி ஈக்குவல் டு பிஆர்என்ஏக்குவல் டு டிகிரி ஓபிஎல் ஈக்குவல் பிஎன்ஆர் ஈக்வல்டு ஒத்த கோணங்கள் தேர்ஃபார் முக்கோணம் எல்ஓபி சிம்லர் டு முக்கோணம் ஆர்பிஎன் பை ஏஏ விதிமுறை பை ஏஏ விதிமுறை அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா ரெண்டு கோணங்கள் சம்ம அப்படின்னா அப்போ தேர்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க முக்கோணம் க்யூஎம்ஓ சிம்லர் டு முக்கோணம் ஆர்பிஎன் இதுதான் சிம்லர் டு முக்கோணம் ஒ முக்கோணங்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணது இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணது ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இது செகண்ட் ப்ரூவ் பண்ணது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கா அப்போ கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைடு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது அதனால தெர்பம் முக்கோணம் க்யூஎம்ஓ சிம்லர் டு முக்கோணம் ஆர்பிஎன் அப்படின்னு சொல்லிடலாம் க்யூஎம்ஓ சிம்லர் டு முக்கோணம் ஆர்பிஎன் இது தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஓஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்கியூ இன்ட்டு ஆர்என் எம்கு இன்ட்டு ஆர்என் இதில் வந்து நம்ம எது சிம்பிளர்னு எடுத்துக்கிறோம் தேர்ட் ஒன் சிம்பிளர் எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணணும் தேர்ட் ஒன் வந்து சிம்ளர் இருந்தால் அதே தான் இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம் அப்போ இந்த ஆன்சர் ப்ரூவ் பண்ணுறக்கு இந்த முக்கம் எடுத்துக்கணும் கியூஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்கூ இன்ட்டு ஆர்என் இதில் தான் ஆர்என் இருக்குது எம்கியூ இருக்குது அதனால் வந்து இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம் தேர்டு ஒன்றுக்கு ஃபோர்த் ஒன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேர்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறோம் அதுக்கு பாருங்கள் ஓஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் க்யூ இன்ட்டு ஆர்என் தேர்ஃபர் முக்கோணம் க்யூஎம் சிம்புல டு முக்கோணம் ஆர்பிஎன் இது வந்து தேர்டு கண்டிஷன் இது வந்து தேர்டு ப்ரூவ் பண்ணுறது இதை வச்சு டயக்ராம் போட்டுக்கிறோம் டயக்ராமில் போட்டிங்கன்னா நம்ம பாருங்கள் வந்து ஒத்த பக்கங்கள் விகிதங்கள் சமம் முக்கோணங்கள் ஒரே மாதிரி முக்கோணங்களும் ஒத்த பக்கங்கள் விகிதங்கள் சமம் அதனால் ஒத்த பக்கங்கள் விகிதங்கள் இங்கே எழுதியிருக்கேன் நான் ஓஎம் டவ்ளோ பை ஆர்பி ஈக்குவல் டு எம்ஓ டெவிட பை பிஎன் ஈக்குவல் டு க்யூஓ டெவிட ஆர்என் அப்படின்ட்டு ரைட் பண்ணியிருக்கேன் அடுத்து நமக்கு தேவையான என்ன ப்ரூவ் பண்ணுறோமோ அதை ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம் இது விட்டுறலாம் இது ரெண்டும் எடுத்துக்கலாம் கியூஎம் டவுட் பை ஆர்பி ஈக்குவல் டு க்யூ க்யூஓ டெவிட ஆர்என் கிராஸ் மெட்டிஃபை பண்ணுங்கள் கிராஸ் மெட்டிஃபை பண்ணிக்கலாம் பிஎம் டவ்ளோ பை க்யூஆர் ஈக்குவல் க்யூஆர் டெவிட ஆர்என் ஆர்பிக்கு பதிலாக கியூஆர்ன்னு எழுதிக்கலாம் ஆர்பிக்கு பதிலாக என்னென்ன எழுதிக்கலாம் ஆர்பிக்கு பதிலாக க்யூஆர்ன்னு எழுதிக்கலாம் ஏன்னா சதுரத்தி நான்கு பக்கங்கள் சாமானால இதில் பார்த்தீங்கன்னா கியூஆருக்கு அதில் என்னென்னு எழுதிக்கலாம் கியூஆருக்கு பதிலாக ஆர்பி இது பக்கம் எழுதிக்கலாம் ஏன்னா ஃபைவ் செரிப்பீட்டர் ஃபைவ் செரிப்பீட்டர் தான் அதனால நான்கு பக்கங்கள் சாமான நாம் என்ன எழுதிக்கலாம் கியூஎம் டோடு போய் ஆர்பிக்கு அதெல்லாம் என்னென்ன எழுதிக்கிறேன் கியூஆர்ன்னு எழுதிக்கிறேன் அதே மாதிரி கியூஓக்கு பதிலாக க்யூஆர்னு எழுதியிருக்கேன் இது அப்படியே இருக்குது இது அப்படியே இருக்குது இப்போ கிராஸ் பண்ணி பே பண்ணுங்கள் கியூஆர்ன்ட்டு க்யூஆர் ஈக்வல்டு கியூஎம்ட்டு ஆர் என் ஓகேங்களா அப்போ கியூஆர் ஸ்கொயர் ஈக்வல்டு எம் கியூஎன்ட்டு ஆர் நிரூபிக்கப்பட்டது ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இது ஒரு ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க இதில் வந்து டயக்ராமே கொடுத்துருவாங்க அந்த டயக்ராம் பேஸ் பண்ணிடலாமல் ஆன்சர் போடணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லணும் முக்கோணம் எல்ஓபி சிம்லர் டு முக்கோணம் க்யூஎம்ஓ செகண்ட் வந்து முக்கோணம் எல்ஓபி சிம்லர் டு முக்கோணம் ஆர்பிஎன் ஓகேங்களா தேர்ட் ஒன் முக்கோணம் ஓ க்யூஎம்ஓ ஈ ஈக்குவல் டு முக்கோணம் ஆர்பிஎன் அடுத்து தேர்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஃபோர்த்து வந்து நம்ம ஆன்சர் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க ஈஸி தான் இந்த கான்செப்டை வந்து இந்த டிக்னாமெட்ரியில் இந்த ஜாமண்ட்ரி டெக்னாமெட்ரியெல்லாம் கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா இதெல்லாம் இந்த ஆன்சரை வந்து நீங்கள் எப்போ கொடுத்தாலும் కొస్షన్స్ ఎప్పుడు కొత్త ఆన్సర్ నమ్మ ప్రాపర పోట్ల ఓకే స్టూడెంట్స్ నెల ప్రిపేర్ పన్ను థ్యాంక్